Hi friends, welcome to Melha Infinity. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கோதுமை ரவா உப்புமா கொழுக்கட்டை. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் கூட பண்ணலாம். நம்ம 1 கப் கோதுமை ரவா எடுத்துறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் துவரப்பருப்பு. கால் கப் கடலைப்பருப்பு. 3 காஞ்ச மிளகாய். இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம பவுடர் பண்ண தான் போறோம். அதனால லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆன அப்புறம் இத நம்ம எடுத்துறலாம் ஒரு பிளேட்ல. இப்போ அதே panல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டா போதும். அதல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை ரவாவை வறுத்துக்கலாம். இது சிம்ல வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வறுத்துக்கலாம். இது இப்ப நல்லா ஃப்ரை ஆயிச்சு. இப்ப நம்ம இதைய ஒரு பிளேட்ல எடுத்துறலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல கடலைப்பருப்பு, துரம்பருப்பு, மிளகாய், அதை வந்து நம்ம ஒரு ஜார்க்கு மாத்திக்கலாம். இப்ப அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணோம்ல அதை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவா கூட சேர்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்புலாம் தாளிக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்ச அப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இதால் 1 கப் கோதுமை ரவா எடுத்துருக்கோம். ஸோ இதில் 3 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோம். இப்போ நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ தண்ணி பாயில் ஆகி வரட்டும். இப்போ இதில் நம்ம 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். உப்பு, கல் உப்பு. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். அது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவா, நம்ம இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு செஞ்ச பொடி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி பத்தல. ஸோ இன்னொரு 1/2 கப் ஊற்றிக்கிறேன். இது வந்து வெந்நீர் தான். இப்படியே மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தண்ணி சரியாக இருக்குது. இது இப்படியே மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வேணால் நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இது நம்ம ஆறுன அப்புறம் திரும்ப இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம் கொழுக்கட்டைக்காக. ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்படியே ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே இருந்தால் அது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஆறட்டும். இப்போ இது லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம கையால் பிடிக்கிற அளவு ஆறுனா போதும். ஒரு இட்லி தட்டில் அடியில் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இப்போ உருண்டியாச்சு. இதை வந்து ஒரு இட்லி பானையில் அடியில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உப்புமா கொழுக்கட்ட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching. See you soon. Endless entertainment at Melha Infinity. Thank you.